Binomo app, உங்க மணியை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ட்ரஸ்டடான ட்ரேடிங் ஆப் எப்படின்றத ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அமௌண்ட்ன்ற ஆப்ஷன் போய் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 350 ரூபீஸ் செலக்ட் பண்றோம். இந்த கிராஃப் அப்ல போகுமா இல்ல டவுன்ல போகுமான்னு நம்ம பிரெடிக்ட் பண்ணனும். இப்போ இந்த கிராஃப் டவுன்ல போகும்னு பிரெடிக்ட் பண்ணி 350 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்றோம். கிராஃப் டவுன்ல போகுது, கிராஃப் டவுன்ல போயிடுச்சு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 350 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி 650 ரூபீஸ் earn பண்ணிருக்கோம். அண்ட் இதுல earn பண்ண அமௌண்ட்டை நம்ம பேடிஎம் மூலமாவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஜூன் 17th அன்னைக்கு 1 day access ஆ VIP pass உம் தராங்க. இது மூலமா ஹையர் ப்ராஃபிட் டீல்ஸ் கிடைக்கும். அண்ட் 74 assets access பண்றதுக்கான ஆப்ஷனும் இதுல இருக்கு. அண்ட் 4 hours குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் வித் டபுள் போனஸோட. பினோமோட ஃபீச்சர்ஸ் ட்ரை பண்ணா இது ஒரு சூப்பர் சான்ஸ். Become a VIP member on June 17th அது 65,000 deposit பண்ணாமலே. சோ ரெஜிஸ்டர் பண்ணி இந்த opportunity-ய யூஸ் பண்ணிக்கோங்க. Become a VIP trader for a day. அண்ட் இதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுடைய own risk. யாரும் சும்மா போய் பாக்குறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? அந்த ரூம்ல தான் போட்டோ ஷூட் மாதிரி போயிட்டு இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்றேன். நான் மாட்டிக்கிட்டோம் போன் அடிக்கிறேன். மாஸ்க் போட்டுட்டு குரல் மாற்றி நீங்க பேசணும். கீழே வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சொல்ல சொல்லுங்க, நம்மளா வெளில போயிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிஜென்சி ஹோட்டலில் தங்கியிருக்கோம். சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோம், மதுரை மாநகரத்தில் தான் இப்போ நம்ம தங்கியிருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு பக்காவாக நம்ம கொஞ்சம் குப்பையில் போட்டுருக்கோம். சார் பேசிட்டு சார் நீங்கள் பேசிட்டு பேசிட்டு எங்கே சார் குப்பை எங்கே இருக்குது? அதான். ஸோ காலையில் நாங்கள் பக்காவாக கிளம்பி ரெடியாக இருக்கோம். அண்ணன் இன்னும் கிளம்பல, இதை ரெடி ஆகிட்டு இருக்காங்க. குப்பையில் போட்டுருக்கோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தனியாக ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க, கிராக் வித் ஜாக். ஸோ அவங்களோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க. ஒய்ஃப்னா ஒருத்தவங்க தானே இருப்பாங்க, உனக்குலாம் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்லப்பா. ஸோ அவங்க வந்து நம்மளோட ஃபன் பண்ணுறமோட பயங்கரமான சப்ஸ்கிரைபர். நம்ம வீடியோ பார்த்து நிறையா சிரிச்சிருக்காங்களாம். அவங்க வந்து நம்மளோட அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்தது இல்லையா, ஸோ அதுக்கு வரதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க பெட்ரெண்டாக இருந்திருக்காங்க 9th month. பட் சில காரணங்களால் நம்மளோட அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு மாதம் தள்ளி போய். ஆமாம், அதுக்குள்ளே அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. ஸோ குழந்தை பிறந்தனால அவங்களால நம்மளோட அவார்ட் ஃபங்க்ஷன் வர முடியல. அதுக்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். ஸோ நம்ம மதுரை வந்தோன்னா சரி கண்டிப்பாக போய் அவங்கள ஒரு தூரம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளை ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ தூரம் பிடிக்குதுன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கண்டிப்பாக போய் நேரில் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட சூழ்நிலை காரணமாக அவங்களால வர முடியல. நம்ம சும்மா தான் ஒரு மதுரை வரைக்கும் வந்துட்டோம், நம்மளே போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுவோம். நார்மலாக சும்மா போய் பார்க்கறதுல என்னென்ன சுவாரஸ்யம் இருக்குது? திடீர்னு நீங்கள் வந்தீங்கன்னா தானே அவங்க ஹாப்பி ஆவாங்க. சர்ப்ரைஸாக போயிடுவோம். அப்போ ப்ரைஸ் தான் என்னடா கெட்டப் மாற்றணும் அவ்வளோதானே. கெட்டப்னா காலகாலமாக ஒரே கெட்டப் தான், ஒரு தொப்பி ஒரு மாசம். இது அது இல்லை வாய்ஸ்ல ஏதாவது சூப்பர் ஐடியா. மாஸ்க் போட்டுருங்க. மாஸ்க் போட்டுட்டு குரல் மாற்றி நீங்க பேசணும். அதுல குரல் மாற்றி 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 இப்போ மாஸ்க் போட்டு இதான் இதான் மாஸ்க் இதான் நீங்க பேசுங்க. அதை இந்த வாய்ஸ் ஓகேவா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? நம்ம ஏதாவது ஒரு வாய்ஸ்ல இல்ல, இப்படி இந்த வாய்ஸ் இருங்க சார். கொஞ்சம் இப்படி லெஃப்ட் வாங்க சார். அவ்வளோதான், கேமரா மைக் எல்லாம் இருக்கும், அதில் ஆடியோ எல்லாம் கேட்குது இல்லையா, செக் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ பேக் பண்ணிடுறே கிளம்பிடலாம். எடுத்து வைடா, அவ்வளோதான். இங்கே வரத்துக்கு அதான் கீழே வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சொல்ல சொல்லுங்க, நம்மளாம் வெளில போயிடுவோம். கேமரா ஒன் மட்டும் இருப்பாங்க, ஒரு போட்டோ எடுத்துனே இருப்பாரு. இன்னொருத்தர் வராரு அப்படின்னும் போது தான் நம்ம உள்ள வந்து நம்ம அவங்கள்ட்ட கொஸ்டின் சொல்லிருப்போம். இங்கே இல்லைங்க, இங்கே நீங்கள் ஒழுங்காக நிற்க மாட்டீங்க அதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கணக்கு இதை பெருசாக பண்ணுறீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம மதுரையில் தான் இருக்கோம், கிராக் வித் ஜாக்.
ஸோ அந்த சேனலில் இருக்கிற ஜாக்சன் ப்ரோ தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இவங்களோட வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம், நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க வெறித்தனமாக பார்த்துருக்குறாங்க. ஜாக்சன் ப்ரோ பாவம், ஏன்னா அவர் முன்னாடியே வீட்டை ஒட்டி கிளம்பிட்டார் போல இருக்கு. கிளம்பி வழியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மாவே சுற்றி நின்றுட்டு நேராக அவங்க ஒய்ஃப் சரி போவோமா இல்லை க்ரீன் ட்ரெஸ் போய் எனக்கு முடி வெட்டணும்னு திடீர்னு முடியை வெட்டி பாவம் அந்த மனுஷன். இதை பாருங்க, இப்போ அடுத்து தண்ணி பட்டில் வாங்கிட்டு உள்ளே போக போகிறாரு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். உண்மையிலே இது சர்ப்ரைஸாக இருக்கா இல்லையா அப்படின்றத உள்ளே போய் பார்த்துக்கலாம். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். கீழே போ, நான் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்றேன். நான் மாட்டிக்கிட்டோம் போன் அடிக்கிறேன். ஆனா அடிக்கிட்டு இறங்கிறதுக்குள்ள போன் காப்பாத்திடுறேன். அவ்வளோதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த ரூம்லதான் போட்டோ ஷூட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா ராயத்தால தான் மாட்டிப்போம். கொஞ்சம் இப்படி வாங்க, பல்ல கடிச்சிட்டு பேசுறேடா. உனக்கும் பக்கு பக்குன்னு இருக்கேன், எனக்கும் கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு. மாட்டோம்னா ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா நம்ம சம்பத்து சாதாரண ஆள் கிடையாது. ஃபுல்லாக கல்யாண ஃபோட்டோ எடுத்தோம் தான், ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்துருவான். அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? போயிட்டாரு, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆர்வமா இருக்கு, உள்ள போய் ஆய்ப்ப போக கூடாது. ஏன் நம்ம ஒழிஞ்சுப்போம். எனக்கு இவரை நினைச்சு கூட பயம் இல்லை. கூட ஒருத்தர் அனுப்பியிருக்கோம் சம்பத்து, அவரை நினைச்சுதான் அவங்க நடந்துட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கேமரா ரோல் போட்டுக்கிறேன்னு சொல்லி போயிட்டு பண்ணிட்டு வருவாரு. அதுல தான் மாட்டிக்குவாரு. கண்டுபிடிச்சிட்டாங்களா? நமக்கு சர்ப்ரைஸ் என்ன, நீங்க உள்ள வந்து நேரம் கலகிட்டு இருக்கேன்னு. நானும் சொப்பி இறக்குறேன், நான் பேசவே இல்ல, மாட்டிக்கிட்டேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. அந்த கோபுரம் எடுத்து இல்ல வச்சிருக்கேன் அங்க பாருங்க. உள்ள வந்தோடனே போட்டோ ஷூட் உங்களை நிக்க வச்சுட்டு இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு பேசுற மாதிரி தான் பிளான். நீங்க நல்லா இருக்கிறீங்க, எதுக்கு இவங்களை போய் செலக்ட் பண்ணீங்க? வேற ஏதாவது உண்மையான குரல் சொல்றீங்க. Because it's not a joke. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். ஒரு வீடியோ விட மாட்டாங்க. நீங்க பேசுறீங்க தெரியுமா? எனக்கு போட்டாதான வருது. எனக்கு பிடிக்கல.
நான் நம்ப மாட்டேன். ஏங்க எப்பங்க கண்டுபிடிச்சீங்க? உள்ள வந்தோனே கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல உள்ள வந்த உடனே உங்களோட அந்த பாடி ஷேப் பார்த்து கொஞ்சம் டவுட் ஆச்சு. இல்ல அண்ணா கொரஸ்டார் இப்போ இடையில ஏய் கம்முடா அவங்களே கலாகிட்டு இருந்தா ஏண்டா நீ கூட இருந்தே கலாகிடா இறா ஒரு நிமிஷம் நீ சொல்லுமா இந்த அப்பைய பார்த்து கொஞ்சம் டவுட் ஆச்சு. ஆஹா இவள வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க குண்டே மறந்துட்டனா? சொல்லுங்க. அப்புறம் ஒரு சிக்கன் கடையில ஏதோ அந்த மாதிரி தொப்பி போட்டு பிராங்க் பண்ணி. நான் சொன்னேன் அப்பவே நான் சொன்னேன் செட்டப் செஞ்சினாலே தொப்பி தாண்டாதா. மீசை மறு வச்சு அது மாறு வேஷமாடா? மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால? பார்த்து கொஞ்சம் டவுட் ஆச்சு. இவங்கள பார்த்தா கேஷுவலா இருந்தாங்க. நம்ம ஒருவேளை மாத்தி விஜே சித்துன்னு சொல்லி நம்ம பல்ப் வைக்கோம்னா என்ன பண்றதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி கொஞ்ச நேரம் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்க. உண்மையிலே அவரு ஒரு வாரமா எங்களை ஃபாலோ பண்ணாரு. சுகர் மாத்திரை போடுற மாதிரி காலைல ஒரு தடவை மதியான ஒரு தடவை நைட் ஒரு தடவை கால் பண்ணுறாரு. பாப்பா என்ன பண்றீங்க? அழகியா இருங்கடி அழகடி நீங்க. இல்ல ரெண்டு விக்கெட் அவுட். ரெமோ வாய்ஸ். ரெமோனா யாரு? ரெமோ ரெமோ சிவகார்த்திகேயன். நீ அதை பார்த்த நான் அதை பார்த்தேன். ரெமோ சிவகார்த்திகேயன் இப்படிதானே வரும். சிவா நீ இப்ப பார்த்த நான் அதை பார்த்த டீச்சர் இங்க பாருங்க. நீங்க பண்ணுங்களா? மனசு தெரிஞ்சிச்சு சிரிச்சாலும் விடுவானுங்க போல சிரிச்சிருவோம். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது. அசைச்சுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. தேங்க் யூ. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் யோசிச்சு ரொம்ப தேங்க்ஸ். ஆரம்பிக்கலாங்களா? இப்ப சண்டை இந்த இடத்துல. நேரத்துல வீரங்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். பிடிக்கும் தம்பி எனக்கு. எனக்கு ரெண்டும் பொண்ணுதான். எனக்கு பையன் இல்ல. நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒரு பையன் மாதிரி.